நம்முடைய வேட்பாள பொண்ணு தாய் அவர்கள் நீண்ட நாட்களுக்காக பெண்களுக்காக பெண்களுடைய பிரச்சனைகளுக்காக உழைத்திருக்க கூடியவர். அவருக்கு நீங்கள் அறிவாள் சுத்தியல் நட்சத்திர சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களையெல்லாம் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். எதிரிலே வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ராஜன் செல்லப்பா, அவர் எந்த காலத்திலையும் மக்களுக்கு எதையும் மேயரா இருந்தாரு, எதையா செஞ்சாரானா அடுத்து வேற தொகுதிக்கு மாறி நின்னாரு, அங்கேயும் ஒன்னும் மக்களுக்கு செய்யல, மக்களை சந்திக்கல. இப்ப இந்த தொகுதிக்கு வந்திருக்காரு, இங்கேயும் எதையும் செய்ய மாட்டாரு, எதையும் செய்யவும் மாட்டாரு. அதனால உங்களுக்காக பணியாற்றக்கூடிய ஒருவருக்காக சட்டமன்றத்திலே உங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒருவரை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட வேட்பாளர் நம்முடைய பொண்ணு தாய் அவர்கள் என்பதை உணர்ந்து இந்த தேர்தலிலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நாம் ஒரு கூட்டணியை இந்த தேர்தலிலே உருவாக்கி இருக்கிறோம். அது இந்த தேர்தலில் மட்டும் இல்ல, பாராளுமன்ற தேர்தலையும் இதே கூட்டணியை தான் தளபதி அவர்கள் உருவாக்கி இருந்தார்கள். இந்த கூட்டணி என்பது கொள்கைக்காக நிற்கக்கூடிய கூட்டணி. இந்த கூட்டணி என்பது இப்பொழுது இருக்கக்கூடிய அதிமுக பிஜேபி கூட்டணியை போல தேர்தலுக்கு தேர்தல் மாறக்கூடிய கூட்டணியும் இல்லை. ஒருத்தரோட ஒருத்தர் ஏன் இருக்கோன்னு தெரியாம வேற வழி இல்லாமல் இருக்கக்கூடிய கூட்டணியும் இல்லை இந்த கூட்டணி. அந்த கூட்டணியில இருக்கக்கூடியவர்கள்லாம் எப்படி இருக்காங்கிறதுக்கு ஒரு உதாரணம், பாமக அந்த கூட்டணியில் தான் இருக்கு இல்லையா. அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அன்புமணி ராமதாஸ், அவரு முதலமைச்சரை பத்தி பேசுறாரு. என்ன சொல்றாரு, ஒரு வார்டு கவுன்சிலரா இருக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாத ஒருத்தர் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா இருக்காருங்கிற. அதுக்கு மேல சொன்னதெல்லாம் நான் என் வாயால சொல்ல தயாரா இல்ல. இந்த அளவுக்கு முதலமைச்சர் மேல மரியாதை வச்சிருக்காரு கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய ஒரு தலைவர். இதே கூட்டணியில 3 மாசத்துக்கு முன்னாடி விவசாயிகளுக்கான எதிரான சட்டங்களை அதிமுக ஆதரிக்குது, குடியுரிமை சட்டத்தை ஆதரிச்சு ஓட்டு போட்டாங்க. அதே போல விவசாயிகளுக்கு எதிரான வேளாண் சட்டங்களை ஆதரிச்சு ஓட்டு போட்டாங்க. இப்ப தேர்தல் வந்துருச்சு, கூட்டணிய மாத்த முடியல, பயம். தமிழ்நாட்டையே தான் கட்சியே கொண்டு போய் அங்க அடகு வச்சாச்சு, அமித்ஷா கிட்டயும் மோடி கிட்டயும். அதனால இப்ப தேர்தல் வந்தோடனே என்ன பண்றாங்க, எந்த சட்டத்தை ஆதரிச்சு ஓட்டு போட்டார்களோ, எந்த சட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகமும் அந்த கூட்டணி கட்சிகளும் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய மக்களவை உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள்லாம் நின்னு போராடணும் பாராளுமன்றத்திலே, இந்த 2 சட்டமும் வரக்கூடாது என்று. ஆனால் அந்த சட்டங்களை ஆதரித்து வாக்களித்த அதிமுக இன்று இந்த சட்டங்களை எல்லாம் ரத்து செய்வதற்கு நாங்க அழுத்தம் கொடுக்கிறோம். பிஜேபி இந்த சட்டங்கள் நல்ல சட்டங்கள் என்று சொல்கிறார்கள். அதிமுக திடீர்னு தேர்தல் வந்தவுடன் அவங்களுக்கு ஞானோதயம் வருகிறது, இது தவறான சட்டங்கள், மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால 3 மாசத்துக்கு முன்னாடி எந்த சட்டங்களை ஆதரிச்சாங்களோ அதே சட்டங்களை இன்னைக்கு நிராகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா இது எப்படிப்பட்ட கூட்டணி, சந்தர்ப்பவாத கூட்டணி என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். முதலமைச்சரை கேட்டா, இந்த கூட்டணியில இருக்கிறதுனாலதான் எனக்கு தமிழ்நாட்டுக்கு பல நல்ல விஷயங்களை கொண்டு வர முடிந்ததுங்கிறார். என்ன நல்லது செஞ்சிருக்கீங்க, எய்ம்ஸ் கொண்டு வர நீங்க கொண்டு வந்தீங்க, பிரதமரே வந்து அடிக்கல் நாட்டினாரு, அடுத்த கல்லை எடுத்து வைக்கல. இந்த எய்ம்ஸோட ஆரம்பிச்ச இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா எய்ம்ஸையும் கட்டி முடிச்சு பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டுல இந்த பகுதியில ஆரம்பிச்சது இன்னும் அடிக்கல்லோடையே நிக்குது. ஜிஎஸ்டி வரி விதிச்சு இன்று தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிலுவை தொகை 15,000 கோடிக்கு மேல இருக்கு, வாங்க முடியுதா. புயல் நிவாரணம்,
என்னைக்காவது நீங்க கேக்குற தொகையில பாதி எவ்வளவு வாங்க முடிஞ்சிருக்கா? இல்ல, நீட் பரீட்சைகளை தடுத்து நிறுத்த முடிஞ்சதுன்னா நம்ம பிள்ளைகளோட எதிர்காலத்தையே பாழாக்கக்கூடிய நீட் பரீட்சைகளை தடுத்து நிறுத்த முடிஞ்சதா? நீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன நல்லதை அந்த கூட்டணியில இருந்து சாதித்திருக்கிறீர்கள்? எதுவும் இல்ல. தன் சுயநலத்திற்காக, தான் பதவியில இருக்கணுங்கிறதுக்காக, தான் மீது முதலமைச்சர்ல இருந்து அத்தனை அமைச்சர்கள் மீதும் ஊழல் வழக்கு இருக்கு. இந்த கூட்டணி தமிழ்நாட்டையே கொண்டு போய் டெல்லியிலே அடங்கு வச்சு தமிழ் மொழியை, தமிழ்நாட்டின் உரிமைகளை, இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை, சமூக நீதியை அடகு வைத்திருக்கக்கூடிய கூட்டணி தான் இணைந்து உருவாக்கி இருக்கக்கூடிய கூட்டணி. அதுவும் அதிமுக பழனிசாமி அவர்களுடைய பெரிய சாதனை, தமிழ்நாட்டையே விட்டு கொடுத்திருக்கக்கூடிய ஒன்றுதான் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல வெற்றி நடை போடுது தமிழ்நாடுங்கிறார். எங்க வெற்றி நடை போடுது? அவருக்கும் முதலமைச்சருக்கும் தான் வெற்றி நடை போடுது. இங்க யாருக்கும் வேலை இல்லை. 10 வருஷமா படிச்சுட்டு பிள்ளைங்க வேலை இல்லாம தவிக்கிறாங்க, ஆனா வெற்றி நடை போடுதுங்கிறாங்க. பெண்கள் ஒரு நாள்ல பாதி நாள் குடி தண்ணீருக்காக காத்து கிடைக்கிறார்கள், யாருக்கு வெற்றி நடை போடுகிறது? ரேஷன் கடையில ஒரு பொருளும் கிடைக்கிறது இல்ல. பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. பெண்களுக்குன்னு இல்ல, இந்த அரசாங்கத்தை எடுத்து கேள்வி கேட்கக்கூடிய யாராக இருந்தாலும் மிரட்டப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள். வெற்றி நடை யாருக்கு போடுது? என்னுடைய சொந்த தொகுதி தூத்துக்குடியில போராடிய சாதாரண மக்கள் அவங்கள துப்பாக்கியால சுட்டு கொலை செய்து 13 பேர் அந்த இடத்திலேயே இறந்து போகிறார்கள். முதலமைச்சர் சொல்றாரு, திமுக ஆட்சிக்கு வந்தா மக்களுக்கு பிரச்சனைகள் வரும்னு. நான் கேட்கிறேன், அரசாங்கம் கட்டவிழ்த்து விடக்கூடிய வன்முறைகள் இந்த ஆட்சியை போல வேற எங்கேயுமே இருக்க முடியாது. 13 பேர் தூத்துக்குடியிலே கொலை செய்யப்படுகிறார்கள். பொள்ளாச்சியில 250 பெண்களுக்கு மேல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மிரட்டப்படுகிறார்கள். அந்த பெண்ல ஒரு பெண் தைரியமாக வெளியில வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்றாங்க. அந்த பெண்ணுடைய சகோதரர் அடித்து நொறுக்கப்படுகிறார், அந்த பெண்ணுடைய பெயர் வெளியிடப்படுகிறது, மிரட்டப்படுகிறார். ஒரு காவல்துறை அதிகாரி தன்னுடைய மேலதிகாரி தவறாக நடந்து கொண்டார் என்று இங்க புகார் அளிக்க சென்னைக்கு வரக்கூடிய வழியில 50 போலீஸ்காரங்க போய் அந்த பெண்ணை, அந்த போலீஸ் அதிகாரிய தடுத்து நிறுத்தி, இவர் மேலிடத்திற்கு வேண்டியவர், அதனால நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாதுன்னு மிரட்டப்படுகிறார். இது அராஜகத்தின் உச்சகட்டமா இல்லையா? விவசாயிகள் எங்க போறாங்கனாலும் அடி, காவல்துறையை ஏவி விட்டு அடிக்கப்படுகிறார்கள், மிரட்டப்படுகிறார்கள், வழக்கு போடப்படுகிறது. இது அராஜகத்தின் கோட்டையாக இந்த தமிழகத்தை இந்த ஆட்சி மாற்றிக் கொண்டிருக்கிறது. இதுல இருந்து தமிழ்நாட்டை நாம் விடுவிக்க வேண்டும், மீட்டெடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்து நம்முடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும், நம்முடைய மொழியை மீட்டெடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்து இந்த தேர்தலிலே நாம் வாக்களிக்க வேண்டும். 10 வருஷமா ஒரு தொழில் முதலீடு கிடையாது. இவங்களை நம்பி யாரு தமிழ்நாட்டுல தொழில் முதலீடு செய்ய முடியும்? எதை கேட்டாலும் அதுல கமிஷன் தான். இவங்க கேட்கிற கமிஷனை கொடுத்துட்டு யாரும் தொழிற்சாலையே தொடங்க முடியாது, ஒரு செங்கல் கூட வாங்க முடியாத மிச்சம் எதுவும் இருக்காது. தொழிற்சாலையும் தொடங்கப்படவில்லை, யாருக்கும் வேலை வாய்ப்பு இல்லை. இதுல சட்டத்தை வேற மாத்திட்டாங்க. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசாங்க வேலை வாய்ப்புகளை யார் வேணாலும் வந்து பரீட்சை எழுதி, எப்படி நீட் பரீட்சை எழுதி சீட்டையும் வேற மாநிலத்துல இருந்து வந்து நம்ம மருத்துவ கல்லூரிகள்ல வாங்கிட்டு போயிடலாமோ, நம்ம பிள்ளைங்க படிக்க முடியாத ஒரு நிலையை உருவாக்கி வச்சிருக்காங்களோ, அதே போல தமிழ்நாடு அரசாங்க பணிகளை யார் வேணாலும் பரீட்சை எழுதி வேற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வாங்கிட்டு போயிடலாம், நம்ம பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்காது. போட்டு போடுவீங்களா? என்னைக்கு? 6ஆம் தேதி. யாருக்கு ஓட்டு போடுவீங்க? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் பொண்ணு தாய் அவர்களுக்கு அறிவாள் சுத்தியல் நட்சத்திர சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். நம்முடைய மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர் தளபதி அவர்களுடைய ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய வேட்பாளர் பொன்னுத்தாயி அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களையெல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
எல்லாம் போகிறாரி வாசத்தியா எல்லாம் போகிறாரி வாசத்தியா.